Hi all, welcome to Laya Artistry. இன்னைக்கு நம்ம ஹேர்க்கான டிப் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஹேர் ப்ரஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்மளோட ஹேருக்கு நம்ம வந்து சீப்பு யூஸ் பண்ணுவோம். சீப்பு யூஸ் பண்ணுறதோட இந்த ஹேர் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு பெரிய லெவலில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. இது எந்த ஹேர் ப்ரஷ்க்கான ப்ரமோஷன் வீடியோ இல்லை, 1 இயராக நான் யூஸ் பண்ணி அதில் எனக்கு பெனிஃபிட்ஸ் ஆனதால் கொடுக்க போகிற ரிவ்யூ தான் இது. ஸோ கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள். அது என்ன மாதிரி ஹேர் ப்ரஷ், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அதை நான் சொல்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ 2 விதமான சீப்பு நான் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கோம்ப், நார்மலாக யூஸ் பண்ணுற சீப்பு. ஸோ அதை வச்சு நம்மளோட ஹேரை நான் இப்போது டேங்கிள் பண்ணுறேன், அதாவது சிக்கு எடுக்கிறேன். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக எடுக்க வரல, அங்கங்கே சிக்கு வந்து அதிகமாக வருது, ஹேரோட லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நம்ம இந்த வீடியோலேயே நீங்கள் பார்க்கலாம், அதோடய சிக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஃபுல்லாக இருக்குன்றது தெரியுது. இப்போது இந்த சீப்பை வச்சுட்டு நான் இப்போது ஹேர் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எனி டைப் ஆஃப் ஹேர் ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இதுதான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஸோ எனி டைப் ஆஃப் ஹேர் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ரூட் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வாங்கின ஹேர் ப்ரஷ் தான் இது. 1 இயர் பிஃபோர் வாங்கினது இது. அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து இது கிடைக்கிது. இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அஃபோர்டபுளான ரேட் தான், ஜஸ்ட் 250 to 350 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதோட யூசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சீப்பில் சீவி காட்டும்போது அதோட சிக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததை நீங்கள் பார்த்தீங்க. இப்போது நான் ஹேர் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த சிக்கை நான் எடுக்கிறேன். இது எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக டேங்கிள் பண்ணுறதுக்கு இருக்குது. இதோட இது எப்படி நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஆயில் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், பிஃபோர் ஹேர் பாத்தாக இருக்கட்டும், இல்லை பேக் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளோட ஹேரை கம்ப்ளீட்டாக டேங்கிள் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் பண்ணணும். அதுக்கு இந்த ஹேர் ப்ரஷ் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சீரியஸ்லி இது ஒரு மேஜிக்கல் ஹேர் ப்ரஷ் அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரஷ்ஷாக தான் இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம் இது எவ்வளோ ஈஸியாக இது எடுக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை டேங்கிள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒன்று. நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கு இன்னும் வந்து நிறைய பெடல் ப்ரஷ், நிறைய ப்ரஷஸ் இருக்குது. பட் இந்த ரூட் ஹேர் ப்ரஷ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நார்மல் ட்ரையாக நம்ம ஆக்கணும், நார்மலாக நம்ம ஹேரை டேங்கிள் பண்ணி எடுக்கணும், அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ரஷ், ஹேர் ப்ரஷ் தான். ஸோ என்னோடய ஹேர் க்ரோத் 1 இயர் ஆஃப் சேலஞ்ச், 12 மந்த் ஆஃப் சேலஞ்ச் வீடியோ பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இருக்குது. ஸோ அதையும் போய் பாருங்கள். அதில் 2-in-1 டிப் நான் ஹேருக்கான வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அப்போயும் நான் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ப்ரஷ்ஷோட மேஜிக் வந்து நீங்கள் கண்கூடவே இப்போ பார்க்க முடியும். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை டேங்கிள் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் நார்மலாக இந்த ப்ரஷ்ஷை வச்சு டேங்கிள் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் கோம்பை வச்சு நீங்கள் சீவினிங்கன்னா சுத்தமாக சிக்கே இருக்காது. இது டேங்கிள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரஷ்ஷாக இருக்கும். ஸோ நான் இப்போது 2 சைடும் டேங்கிள் பண்ணி காமிச்சிட்டேன். நீங்கள் பார்க்குறீங்க 2 சைடும் அதை டேங்கிள் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய ஹேரோட போர்ஷனை பார்த்தீங்கன்னாவே தெரியும், அது நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ண மாதிரி நல்லா ஒரு ஃப்ரிஸ்கியான ஒரு ஹேராக இருக்குது. இதுக்கு முன்னாடி ரொம்ப 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 டேமேஜ்டு ஹேர் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆஃப்டர் இந்த கோம்பு வச்சு நம்ம சீவினதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு ஷைன், ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு ஷைன் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா கம்ப்ளீட்டாக என்னோடய ஹேர் வந்து டேங்கிள் ஆயாச்சு, அதனால் இதில் நார்மலான ஒரு ஷைன் கிடைக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஹேர் சீரம் அப்ளை பண்ணுறேன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் ஹேர் க்ரோத்துக்கான டெவலப்மெண்ட், ஹேர் க்ரோத் டெவலப்மெண்ட் எப்படி எப்படி பண்ணலாம், ஈஸியாக இந்த லாக்டவுனில் வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படிலாம் ஹேர் பேக்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டினியூஸாக இந்த வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.